வணக்கம். சீட்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களால் முடிந்தவரை பல்வேறு விஷயங்களை பல்சுவையாக கொடுக்க முயற்சிக்கிறோம். விதைப்பது எங்கள் கடமை, வளர்ப்பது உங்கள் கையில். நிகழ்ச்சிகளை பார்த்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய வீடியோ அப்டேட்ஸ் பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்க. எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைமே நம்ம பேசினோம், நம்ம வந்து ஏதாவது க்ரியேட்டிவாக பண்ணியிருந்தா நம்மளுக்கு இந்த மாதிரி சூழலில் ஒரு மன அழுத்தம் இருக்காது. ஸோ நம்ம தினமும் சமைக்கிறதே ஒரு கலை தான். அதேமாரி சில பேர் வந்து நீடில் ஒர்க் செய்வார்கள், கிராஃப்ட், அப்புறம் ட்ராயிங், பெயிண்டிங் எல்லாமே செய்வார்கள். ஸோ அப்படி நம்மளை என்கேஜ் பண்ணிக்கிறது மிகவும் சந்தோஷமான விஷயம். நாம் இன்று பார்க்க போகும் கெஸ்ட் வந்து எஸ் வினோத். அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், அதாவது வரையல் கலைஞர். அவர் மிகவும் சுவாரஸ்யமானவர். ஏன்னா அவர் வந்து சிறு வயதிலேயே பல அனுபவங்களை பெற்றவர். அதாவது அவர் படித்தது வந்து டிகிரி இன் பிபிஏ, பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். பட் அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்டாக மாறிட்டார். அந்த மாதிரி டீட்டெயில்ஸை அவரை கேட்டே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னா, அவரோட ஃபர்ஸ்ட் ஜாபே ஒரு ட்ராயிங் டீச்சர். அது குழந்தைகளுக்காக, அதாவது கிளாஸ் 3, 4, and 5 சில்ட்ரன் லேர்ன் ஃப்ரம் ஹிம். ஸோ அந்த குழந்தைகளை அவர் எவ்வாறு ட்ரீட் செய்தார், அவர் அதை நாம் அவரிடமே தெரிந்து கொள்ளலாம். பாருங்கள், அவரை பார்க்க செல்வோம். நீங்கள் ஒரு பிபிஏ டிகிரி ஹோல்டர், அதை விட்டுவிட்டு நீங்கள் ஆர்டிஸ்டாக மாறிவிட்டீர்கள். அதற்கு ஏதாவது காரணம் உண்டா? பேட்ரிஷன் காலேஜில் பிபிஏ கோர்ஸ் படித்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு ஆர்ட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் ஜஸ்ட் ஒரு ஹாபியாக பண்ணும்போது தான் வந்து எல்லாருமே என்கரேஜ் பண்ணாங்க. இந்த லைனுக்கு வந்தது காரணமாக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அடுத்தது வந்து டீச்சர்ஸு, பிரின்ஸிபல் எல்லாருமே நல்லா என்கரேஜ் பண்ணி ஏன் இந்த லைனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே ஃபோர்ஸ் பண்ணதுனால தான் இந்த லைனில் வந்து சேர்ந்தேன். நீங்கள் ஒரு ட்ராயிங் டீச்சர், அதுவும் குழந்தைகளுக்கு. நீங்கள் அவர்களை எவ்வாறு நடத்துகிறீர்கள்? அதாவது அவர்களை கண்ட்ரோல் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அதில் வரைய சொல்கிறீர். உங்களுடைய அனுபவம் என்ன, அதை பற்றி கூறுங்கள். இந்த மாதிரி நான் பெயிண்டிங் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாமே டீச் பண்ணிட்டுருக்கேன். இந்த பாட்டில் சப்ஜெக்ட் இது வரைக்கும் யாருக்குமே நான் வந்து சொல்லிக் கொடுத்தது இல்லை. ஆக்சுவலாக வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு தான் ஆசை. கொஞ்சம் நம்ம அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எல்லாமே சொல்லி தரலான்ட்டு இப்போ நான் வந்து டிசைட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க. இப்போ வந்து சின்ன வயசு பெரிய வயசுன்றது டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. சின்ன வயசு பசங்க வந்து பெரியவங்களை விட ரொம்ப டேலண்டாக இருக்கிற பசங்கலாம் இருக்கு. எல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட ஹார்ட் ஒர்க் தான் காரணம். உங்களுக்கு வரைவதில் எந்த சப்ஜெக்டில் ஆர்வம் இருக்கிறது? அதாவது போர்ட்ரேட்ஸ், சீனரி, ஃபாரஸ்ட் லைஃப், லைஃப் இன் சிட்டி, இந்த மாதிரி வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கின்றன. அதில் உங்களுடைய ஆர்வம் என்ன? நான் அதிகமாக வந்து லேண்ட்ஸ்கேப், ஃபாரஸ்ட் இந்த மாதிரி அனிமல்ஸ் சப்ஜெக்ட் தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அதனால தான் வந்து ரியலிஸ்டிக்காக எந்த ஒரு விஷயமே பண்ணணும்னா ரியலிஸ்டிக்காக பண்ணணும்னு தான் நான் நினைப்பேன். ஆக்சுவலாக போர்ட்ரேட்லாம் நான் வந்து ஆல்ரெடி பண்ணி தான் இருக்கிறேன். பட் ஆனால் அதில் வந்து அந்தளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதுனா ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் நான் பண்ணுறது. நீங்கள் இன்சைட் பாட்டில் பெயிண்டிங்ஸ் என்று ஒன்று கூறுகிறீர்கள். அப்படி என்றால் என்ன? நீங்கள் அதை எங்கிருந்து கற்றுக்கொண்டீர்கள்? இன்சைட் பாட்டில் பெயிண்டிங் இது வரைக்கும் நான் வந்து ட்ரை பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக இன்சைடில் வந்து நான் ஒன்று ஒன்றா செட்டிங் பண்ணுறது மட்டும் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இன்சைட் பாட்டில் பெயிண்டிங் இது வரைக்கும் வந்து ஏராளமான பேர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதில் வந்து பெஸ்ட்டாக பண்ணுறாங்க யாருன்னா சைனீஸ் ஆளுங்க. சைனீஸ் ஸ்னஃப் பாட்டில் பெயிண்டிங் இது வந்து நிறைய பாட்டில்ஸ் வந்து கமர்ஷியலாகவே விற்கிறாங்க. நீங்கள் வாங்கிய விருதுகள் பற்றி கூறுங்கள். ஆக்சுவலி இது வந்து இன்சைட் பாட்டில் பெயிண்டிங் கிடையாது. இது வந்து பாட்டில் உள்ளே பண்ணுற மினியேச்சர் ஆர்ட் செட்டப்.
இந்த மினியேச்சர் ஆர்ட் செட்டப் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நான் லேண்ட்ஸ்கேப் மாதிரி தான் ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த லாக்டவுனில் ஏன் நம்ம வந்து கொஞ்சம் லேண்ட்ஸ்கேப் பதிலாக டூரிஸ்ட் ஸ்பாட் பண்ணக்கூடாதுன்னு தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு ஸ்பாட்டாக பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பில்லர் ராக்கு, கொடைக்கானலில் மன்னனூர் லேக்னு ஒரு லேக்கு, நெக்ஸ்ட்டு வந்து மேகாலயா ரூட் பிரிட்ஜ், இதில் சிங்கிள் ரூட் பிரிட்ஜர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் டபுள் ரூட் பிரிட்ஜ்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே பாட்டில் உள்ள செட்டப் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயா சிங்கிள் ரூட் பிரிட்ஜர் செட்டப் வந்து பண்ணதுனால இப்போது இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரியலிஸ்டிக் பாட்டில் ஆர்ட்ன்ற டைட்டிலும் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் கிராண்ட் மாஸ்டர்ன்ற டைட்டிலும் கிடைச்சிருக்கு. என்ன நேயர்களே, உங்களுக்கு இந்த கலந்துரையாடல் பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அடுத்து வேறொரு கெஸ்டுடன் நாம் சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது பார்வதி பாலகிருஷ்ணன்.